ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஆமென். நம்மளுக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை கனப்படுத்தி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூடுவோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கவலையில மறந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு களி கூற முடியும். ஆமென். கவலையோடு ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா அது நிச்சயமாக முடியாது. கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்தில் இன்றைக்கு இறக்கி வைத்து ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை நாம் களி கூர்ந்து நாம் பாட போகிறோம். ஒரு விஷயமாக கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் சொல்லி கவலைகளை மறந்து களி கூறுவோம் என்று பாடப்போகிறோம். ஆமென். வாக்குத்தத்தத்தை பிடித்து ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து களி கூறுவோம் என்று நாம் பாடப்போகிறோம். ஆமென். என்ன கவலையாக இருந்தாலும் அது ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வச்சு ஆண்டு வார்த்தையை பிடித்து கொண்டு ஆமென் களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்தே
பாட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. களி கூறுவோம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நம்மளை தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. நாம் நிர்மூலமாகாத இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இதை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். அப்பாவும் கிருபைகளாய் அழைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் அழைத்துக் கொண்டீரே. நடத்தும் கிருபையது தாழ்வு நினைக்க கிருபையது. தாங்கி நடத்தும் கிருபையது தாழ்வு நினைக்க கிருபையது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் அழைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் கிருபையது என்னை நடத்தும் கிருபையது. என்னை நினைக்கும் கிருபையது என்னை நடத்தும் கிருபையது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையது. அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் அழைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை. யாரி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மரம தாங்கிடும் பெருவயிரே. சூழ்நிலைகள் மாறினாலும் மரம தாங்கிடும் பெருவயிரே. அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் அழைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளாய் அழைத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. பாவும் கிருபைகளா காத்துக் கொண்டீரே. ஆமென். ஹல்லேலூயா.
உடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு படி அந்த ஆமென் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளையோடு இருக்கிறார். ஆமென். தூக்கி சுமந்து செல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமாய்மைப்படுவதாக. ஆமென். சூழ்நிலை மாறலாம், என் கர்த்தர் மாற மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நான் கர்த்தர், நான் மாறாதவர், அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாறாதது, நிச்சயமாக நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்களுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆராதிக்க ஆராதிக்க கூடி வந்தோம். ஆமென் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்படியே பாடுகிற வெள்ளை நாம் எளிமை நின்று பாடலை நாம் பாடுவோம். ஆமென்.
நாங்கள் ஆராதிப்போம் யார்ந்தபடி நாங்கள் உமை ஆராதிப்போம் ஆண்டவரே நம்முடைய நம்பிக்கையே உமை ஆராதிப்போம் நம்முடைய ஹல்லேலூயா எங்க புகழிடமே உமை ஆராதிப்போம் எங்க நம்பூரமே உமை ஆராதிப்போம் ரபா ரபா ஷியா கதரபா ரபா ரபா எங்க வாழ்க்கை நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே Glory, hallelujah. Abhi adavare. Glory, hallelujah. Ninga solla agum ninga kattalaiyen irkku. Glory, hallelujah. Vaanathin bhoomi vaarthaiyinaale uruvaakkana deivan ninga. Arithore veerode eluppana deivan ninga. Glory, hallelujah. Rakkadarra bashiya barabaraba. Sarva vallavile deivan ninga. Chikkengale vaigale kattana deivan ninga adavare. Akkane jwalaye pilandha deivan ninga. Sivanda samudrathe pilandha deivan ninga adavare. Glory, hallelujah. Ego wahire. Umai nangal aradikra. Glory, diya baraba shabara baraba. Lawu chu parti kulugre devre. Umai nangal aradikra manubre. Raba raba shia baraba baraba. Ilshadai sarva vallavre. Glory, hallelujah. Inga seyya nene chedi thare padare. Glory, diya baraba raba raba shabara baraba. Uyara hune de umane singasan te biche de kravaninge. Arashalam devre. நீங்க ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே நீர் மரித்தோரிலிருந்து எழுந்தீர் ஆண்டவரே உம்முடைய இயேசுவே இன்றைக்கு ஆண்டவரே பிதாவின் வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் உம்முடைய அநீர் அரசாளுகிறீர் ரப ரப ஷியவ ரப 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 ரக்கதர பல 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 உம்மை வியாக்குகிறோம் உம்முடைய ஹாலலூயா நீங்கள் சேனைகளின் கர்த்தர் முடியாதது செலுத்துகிறோம் தத்தால் கழுவப்பட்டேனே அவ சொந்த பிள்ளையானே இயேசு கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளை பாத்திரரே இயேசு கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளை பாத்திரரே கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் I'm
ராஜாதி ராஜா மகிமைக்கும் காலத்துக்கும் உரியவர் நீங்க ஆண்டவரே புகழை உடையவர் ஒருவரே ராஜாதி ராஜா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா காரணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் ஆண்டவரே சர்வ வல்லமையில் தேவன் ஆண்டவரே மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹல்லேலூயா 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 ஆண்டவரே யெசப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே யெசப்பா நீங்க ஆசீர்வத்தா இதை தடுக்கிறது யார் ஆண்டவரே ஆண்டவரே யெசப்பா பிழையாமே வந்தாலும் தடுக்க முடியாது ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என் தேவனை ஆசீர்வத்தா நீ தடுப்பவன் யார் ஓரே ஹல்லேலூயா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினா நான் அசைக்கப்படுவதில்லை ஓரே ஹல்லேலூயா பூமி நிலை மாறினாலும் ஆண்டவரே பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நான் பயப்படேன் ஓரே ஹல்லேலூயா எனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே ஓரே ஹல்லேலூயா 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 நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் லோரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாமத்தை நாங்கள் சொல்லுது கொள்கிறோம் லோரே ஹல்லேலூயா 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 பரிசுத்தரேமே வியார்த்துகிறோம் நாமத்தை நாங்கள் சொல்லுது கொள்கிறோம் ஆண்டவரே லோரே ஹல்லேலூயா 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 அப்படியே நம்ம ஆண்டவரே ஆராதித்து கொண்டு இருக்கவில்ல உங்களுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் துணிக்கும் என்ற பாடலை நாம் பாடுவோம் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனம் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனம் படிங்க யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகி உன் மீட்பர் உரைக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோபு என்னும் சிறு பூச்சிய இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் சொல்றார் ஆமென் பயப்படாதே ஏன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று
கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பயப்படாதேன்றார் ஆண்டவர். பயப்படாதே, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னா. அல்லேலூயா. ஆமாம், நீ எதுக்கும் பயப்படாத. ஆமாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு செய்தி, கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம். ஆமென். ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19-20. சங்கீதம் 34:19-20 படிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நீதிமானுக்கு தான் வரும். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அதுக்கப்புறம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நம்மளே ஏற்கனவே பல துன்பங்களில் இருந்துதான் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வந்தால் இந்த பிரச்சனை நீங்கும் அப்படின்னு யாரோ சொன்னதுனால என்ன பண்ணோம், ஓடி வந்தோம். ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வந்த பொழுது, அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தந்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்பாடா, இனிமேல் நான் நல்லா இருப்பேன், இனிமேல் எனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு வாக்கு பண்ணலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் இருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆகவே போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எப்படி கடல் அலை மாதிரி, கடல் அலை எப்படி இருக்கு, ஒரு பெரிய அலை வருது, அது ஐயோ பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு பீச்சில் போய் நின்றுருக்கீங்களா? ஐயோ, அனகாபுத்தூரில் பீச்சே பார்க்காதவங்க இருக்கிறாங்க. நாங்கள் சண்டே ஸ்கூல் நடத்தின போது, நான் சண்டே ஸ்கூல் நடத்தினேன் இந்த ஊரில் வந்து ஆரம்பத்தில் சண்டே ஸ்கூல் நான் நடத்தினேன். அப்போது அந்த பிள்ளை, ஒரு பிள்ளை வளர்ந்த பிள்ளை, அங்கிள் எங்களை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் பீச்சே பார்த்ததில்லைன்னு. அது எத்தனை வயசு இருக்கும், ஒரு 12-13 வயசு இருக்கும், பீச்சே பார்த்ததில்லை அப்படின்னு. பீச்சில் அங்கே இது பேரின்ப பெருவிழா நடக்கும், அதுக்கு தான் சொல்லிச்சு அந்த மீட்டிங்க்கு, நீங்கள் போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் பீச்சே பார்த்ததில்லை. இதான் நான் அப்போ கேட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு 12-13 வயசு பிள்ளை பீச்சே இன்னும் பார்க்கலையாம், நேரடியாக பார்க்கலாம். நீங்கள்லாம் பீச்சை பார்த்துருக்கீங்களா? அதாவது டிவியில் இல்லை, நேரடியாக பீச் பார்த்துருக்கீங்களா? பார்க்காதம இருக்கீங்களா? ஆ ஆ, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பீச்சே பார்க்கலையாம். அதுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் கூட்டிகிட்டு போனோம், நான் பாஸ்டர்மா, நாங்கள் எல்லாம் தான் மீட்டிங் போவோம், நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த பீச்சே பார்க்கலையாம் அது. ஆகவே இந்த கடல் இல்லை, ஆ எப்படி இருக்கும், பீச்சில் போய் நின்றீங்கன்னா பெருசாக வரும், பெருசாக வந்து இப்படியோ பெருசாக வருதுன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்ம கால்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நம்ம கால்கிட்ட வந்து ஒன்றும் இல்லாமல், சரி அப்பாடா முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தது இதை விட பெருசாக தெரியும், எழும்பும், ரொம்ப பெருசாக எழும்போம். ஆனால் நம்ம கால்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம், ஆஃப் ஆகிடும். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவாராம், விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். பக்கத்தில் இருக்க கை பிடிச்சி, அம்மா மாமியார் மருமக மாத்திரம் இந்த பக்கம், ஆ கர்த்தர் நம்ம விடுவிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், கையை பிடிங்களேன், கையை பிடிச்சி கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். எஸ் இல்லை இல்லையா? எங்கள் மாமியார் மரும பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, தபக்குன்னு மருமகளை பார்த்தா பேசுவாங்க. ஆ ஆமாம், குட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், என்ன வந்தாலும் விடுவிப்பார். அந்த சாத்ரக் மேஷாக் ஆபேத்னேகோ அப்படி தானே சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அல்லவராய். ஆமென். அவர் நிச்சயமாக விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை விடுவிப்பார், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுவிப்பார். எவ்வளவு போராட்டம் வரட்டுமே, என்ன பிரச்சனை வரட்டுமே, கர்த்தர் நிற்பார். அது போதுமா போதாதா சொல்லுங்களேன், அது போதுமா போதாதா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லா தெரியும், நன்மை இருக்கு இதில், நன்மை இருக்குது இதில், தீமையே கிடையாது. ஏன்னா எங்க ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், இதான் என் நம்பிக்கை. உங்க நம்பிக்கை அப்படிதானே? உங்களுக்கு தீமை செய்வாரா? ஒரு நாளும் தீமை யார் செய்வா? சாத்தான், சாத்தான் தான் தீமை செய்வா. ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். ஆகவே வர்ற தீமையை நன்மைக்கு எதுவாக மாத்திடுவார். யோசேப்பு அப்படி தானே சொன்னாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீர்கள், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், அநேக ஜனங்களை ரட்சிக்கத்தக்கதாக அதை நன்மையாக மாற்றினார். ஆமென். ஆமாம், தீமை செய்ய நினைச்ச கூட தீமையை கர்த்தர் என்ன பண்ணுவார், நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவார். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது, கீழே விடார். ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இந்த கரைமநகர்லாம் பாவம், சர்ச்செல்லாம் வீடுங்கள்லாம் இல்லையா, கரைமநகரில் எவ்வளோ வீடுங்கள்லாம் அப்படியே அடிச்சு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆகவே இது வந்து கோர்ட்டு உத்தரவு, அரசாங்கம் இதெல்லாம் நான் அதுக்கு இல்லாமல் நான் போவேணாம். புரியுதுங்களா? அரசியலே நமக்கு வேணாங்க, நான் எந்த கட்சியுமே கிடையாது. ஆண்டவரை பிடிச்சிருக்கிறோம், இயேசு தான், அவருடைய கொடி தான் பறக்கணும். அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் இயேசு நமக்கு போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. இயேசு போதுமானவர், இயேசு போதுமானவர். ஆகவே இயேசு நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உறுதியை பிடித்து கொள்வோம், ஆண்டவரையே சார்ந்திருப்போம். எல்லாம் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் வராது, தீமையை நன்மையாக என்ன பண்ணுவார், மாற்றுவார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்ரேயர் 2:18, இப்ரேயர் 2:18 படிங்க. ஆதலால்
அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யார் சோதிக்கப்படுறீங்களா? சோதனையின் பாதையில் போறீங்களா? சோதிக்கப்படுற உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உதவி உங்களுக்கு போதும் இல்லை? போதும். அவருடைய உதவியை தவிர வேறு பெரிய உதவி எது? அவர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உனக்கு வல்லவராக இருக்கிறார். பயப்படாத, தைரியமாக, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், 34:18. 34:18 படிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்த சபீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்த சமீபமா இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்த ரட்சிக்கிறார். இருதயம் நொறுங்கின நிலைமையில ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தோம்னா அதை பார்க்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஆண்டவர் சமீபமாக வந்துட்டார். ஆண்டவர் சமீபமாக வந்தால் போதும்ல. ஆமென். ஆண்டவர் சமீபமாக வந்தால் போதும். இப்போல்லாம் ஆண்டவர் சமீபமாக வராருன்னு பைபிளில் நிறைய வசனம் சொல்லியிருக்கிறார். அதாவது உபாகமம் 4:17 என்ன சொல்லியிருக்கிறது? உபாகமம் 4:17 அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், 4:17 நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், 7வது வசனம் படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாக வர்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நமக்கு சமீபமாக வர்றார். அப்போ நல்லா தொழுது கொள்ளுங்க. அவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்ளுங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுது போலதான் அவர் சமீபமாக வர்றார். சமீபமாக வந்தால் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சமீபமாக வந்தால் ஆசீர்வதிப்பார். பார்த்துட்டு சும்மா போக மாட்டார். ஆமேன். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுங்க. லாஸ்ட்டில் இருக்கிற வசனத்தை பாருங்கள். கடைசியில் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, எத்தனை வசனம்? 24. யாத்திராகமம் 20:24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற ஸ்தானம். எங்கனாலும் எந்த இடத்துல இருந்து நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா அங்கே வந்துடுவேன்றார். அங்கே வந்து என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படணும். அவரை உயர்த்தி ஆராதிக்கணும். அப்படி நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்துடுறார். அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமாம். இயேசு கிறிஸ்து அதை முன்னாடியே சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 4வது அதிகாரத்தில் என்ன சொன்னார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். 24வது வசனமா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை படிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதிலே தான் இருக்கு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இருக்கா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ள முடியும். இருக்கா? மேலே பாருங்க. அதே பேசேஜில் இருக்குமா?
அதற்கு இயேசு எங்கும் தொழுது கொள்ள முடியும் அதற்கு இயேசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது 21 திரும்பி வாசிங்க அதற்கு இயேசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அன்னைக்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் அப்ப நம்ம இங்க அனகாபுத்தூர்ல இப்படி ஆராதிக்கிறது தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லிட்டார் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் என்ன பண்றாரு சமீபமா வந்து ஆசீர்வதிக்கிறார் அப்போ முக்கியமாக அவருடைய பிள்ளைங்க அவர் என்ன பண்ணணும் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நொறுங்குண்ட இருதயம் உள்ள கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிற கர்த்தர் சமீபமாக வர்றார் இன்னொரு வசனமும் இப்படி இருக்கு யாக்கோபில் இல்லையா தேவனிடத்தில் சேருங்கள் 4 யாக்கோபு 4 தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இருக்கா எத்தனாவது வசனம் 5-6 இருக்குமா 8 வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் நீங்க ஆட்ட வாங்க அவர் உங்ககிட்ட வருவார் அமேன் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திக்கிறீங்க தேவனிடத்தில் சேரணும்னா கையெல்லாம் சுத்தம் பண்ணுங்க உங்கள் கைகளை சுத்திக்கிறீங்க இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கும் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் அப்புறம் எங்க படிங்க சொல்லுங்க நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது அதாவது இருதயத்தை சுத்தப்படுத்தி அது அதாவது சுத்தமாகலன்னா தேவ சமூகத்தில் துயரப்பட்டு என்ன பண்ணுங்க துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கி துக்கமாக சந்தோஷம் சஞ்சலமாக மாற ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க அமேன் அல்லேலூயா அப்படி தான் தேவனிடத்தில் சேர முடியும் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அல்லேலூயா அங்க ஆண்டவர் நமக்கு சமீபமாக வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீ ஆயத்தமாக இருக்கியா நீ தான் ஓடிக்கிட்டே இருக்கிறியே அவர்கிட்ட இருக்கவே மாட்டேன்றியே அவர் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அவர் சமூகத்துக்கு போங்க ஜெபம் பண்ணுங்க அதாவது சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு 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 நிகழ்ச்சி பார்த்தேன் என்னன்னா 3 கர்த்தர் உங்களை எழுப்புறாருல 3 எழுப்புனா உங்களை ஜெபம் பண்ணுறதுக்கு தான் எழுப்புறாரு ஆகவே நீங்கள் 3 எழும்பி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க அந்த ப்ரோக்ராமில் சொன்னாங்க என்னென்னா இது உங்களுக்கு மாத்திரம் நடக்கலை உலகம் முழுவதிலும் 3 ஒரு கூட்டத்தார் எழும்பி என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க உலகம் முழுவதிலும் நிறைய பேர் தேவன் என்ன பண்ணுறாரோ 3 எழுப்புறோம் உங்களை எத்தனை பேருக்கு 3 கர்த்தர் எழுப்புறாரு நீங்கள் படுக்கிறீங்க 3 கர்த்தர் எத்தனை பேர் எழுப்புறாரு 3 எழும்புறீங்களா இனிமேல் ஜெபம் பண்ணுங்க இனிமேல் என்ன பண்ணுங்க உங்களெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் எழுப்புறதே இல்லையா அவ்வளோதான் அட்டி பட நீ அதில் இல்லை பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் 3 தானே படுக்கிறீங்க 3 வரைக்கும் என்ன பண்ணுறீங்க ஆமாம் உங்கள் பைபிள் படிக்கிறீங்க உங்கள் பைபிள் என்னது ஆமாம் அதை படிச்சுக்கிட்டே நீங்கள் 3 தான் படுக்கிறீங்க அங்கேருந்து எங்கே எழும்ப முடியும் ஆனால் நார்மலாக படுத்தா 3 எழுப்பிடுறாரு அதை நான் பார்த்தேன் அதை பார்த்தபோது ஆமாம் நானும் 3 தானே எழும்புறேன் கரெக்டாக 3 எழுப்பிடுவார் டைம் பார்த்தா 3 அந்த 3 எழுப்பினா கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க ஒரு மூத்த அண்ணன் ஒரு நாள் அவரும் என்கிட்ட அப்படி சொன்னார் என் குடும்பத்தில் உள்ளவர் அப்போ அவர் சொன்னார் தம்பி என்ன ஆண்டவர் 3 எழுப்பிடுறாரு 3 4 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் திரும்பி படுத்துக்குவேன்னு சொன்னார் அவர் வயசானவர் அவர் அப்போ என்கிட்ட சொன்னார் அப்போல்லாம் நான் அதெல்லாம் பெருசாக எடுக்கலை ஆனால் இந்த இந்த யூடியூப்பில் அப்படி ஒருத்தர் ஒரு சாட்சியோ செய்தியோ சொல்லியிருக்கேன்
மூணு மணிக்கு நீங்க எழும்பது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல இது உலகம் முழுவதுலயும் என்ன பண்றாங்க மூணு மணிக்கு எழும்பற எல்லா மக்களும் அந்த எழும்பற மக்கள் ஜெபிக்கணும் ஏன்னா நீங்க தூங்கும்போது சத்துரு என்ன பண்ணுவானோ களை விதைப்பான் இன்னொன்னு இந்த ராத்திரி காலம் அவருடைய இருள் இருள் காலம்ல அந்த இருள் சூழ்ந்த நேரம் அவருடைய டைமா ஆகவே அந்த டைமை அவன் எதையும் செய்யறதுக்கு குறிப்பாக உங்களை உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அவன் மிகவும் அவன் என்ன பண்ணுவான் அதான் ஜோமணி தான் படுக்கணும் ஜோமணி தான் சாப்பிடணும் தெரியுதுங்களா இதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது சாப்பிடும்போது ஜோமணி தான் சாப்பிடும் ஸ்தோத்திர ஆண்டவரை இது ஆசீர்வதியும் ஏழைகள் பரிசுத்தவான்களை போஷி ஓகே ஆமாம் அதுக்கப்புறம் படுக்கும்போது தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி தான் படுக்கணும் ஆகவே ஆண்டவர் இந்த மூணு மணிக்கு எழும்பும்போது எழுப்பும்போது எழும்பி என்ன பண்ணணும் நல்லா ஜெபிக்கணும் ஜெபம் ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு ஜெபமே பண்ணுறது இல்லை மக்கள் ஜெபம் பண்ணுங்க ஜெபந்தான் தேவன் நம்ம கொடுத்துருக்குற ஆயுதம் ஆகவே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொல் அந்த மூணு மணிலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அதனால நாலு மணி வரைக்கும் எப்படி உங்களுக்கு எவ்வளோ சௌரியம் இருக்கோ எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுமோ என்ன பண்ணுங்க எழும்பி ஜெபம் பண்ணுங்க எழும்பி ஜெபம் பண்ணுங்க ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் எங்கள் பாஸ்டருக்கு 75 வயது ஆனதுக்கு ஒரு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க என்னையும் கூப்பிட்ருந்தாங்க நானும் போயிருந்தேன் அப்போது அவரை பற்றி சாட்சி சொன்னாங்க என்ன சாட்சி சொன்னாங்கன்னா எப்போ அவரை போனாலும் அவர் முழங்காலிருந்து ஜோ 75 வயசு அவருக்கு 75 வயசு எப்போ போனாலும் என்ன பண்ணுவாராம் முழங்காலிருந்து ஜோம் பண்ணுவாராம் முழங்காலிருந்து ஜோம் பண்ணுறோமா முழங்காலிருக்கேன் அது பெரிய பிளெஸ்ஸிங் அப்படி ஜோம் பண்ணுறதுனால அவருக்கு ஊழியம் வளர்ந்துருக்கு அவர் மூணு சபை மூணு சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கு 1000க்கு மேலே தான் இருக்காங்க பிள்ளைங்க நல்லா வந்துட்டாங்க கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க நல்லா வந்துட்டாங்க இதெல்லாம் தான் சாதனை நம்ம பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரணும் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும் அதுக்கெல்லாம் என்ன வேணும் ஜபம் வேணும் ஜபம் வேணும் அவங்க மருமக சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்க நான் எப்போ ஐயா அப்பா அப்பாவை அப்பா ரூமில் சாப்பிட்றது சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறதுக்கு போனால் அப்பா மூட்டியில் தான் இருப்பார் முழங்காலில் தான் இருப்பார் முழங்காலேருந்து ஜெபம் பண்ணுவார் அருமையான ஒரு ஒரு வார்த்தை சாட்சி அப்படி ஜெபம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாஸ்டர் எழும்பி கொஞ்ச நேரம் அவர் பேச வந்தார் என்ன சொன்னார் தெரியுமா இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி தெரியுமா அந்த வசனம் எடுங்க 40 ஏசாயா 40 ஏசாயா 40 தானே 40 ஏசாயா 40 எடுங்க அந்த வசனத்தை எடுங்க 31 30 எப்படி எப்படி 30 31 காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அத பாஸ்டர் அன்னைக்கு 10 நிமிஷம் தான் பேசினார் அப்போது அவர் இந்த வசனத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன பண்ணுவாங்களா அப்போது அதுக்கு வயசு சொல்லலையாம் இளைஞர் இளைஞரை சொல்லியிருக்கு இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடைநிலை ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கணும் யாராலாம் ஓப்பன் டு ஆல் இளைஞரும் சரி வாலிபரும் சரி வயதானவங்களும் சரி
கர்த்தருக்கு காத்திருக்கறளோ என்ன பண்ணுவாங்களாம் புது பலன் அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார் ஆமென் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் எழும்புவார்கள் கழுகுகளை போலன்னு சொல்லிட்டு கழுகை பத்தி சொன்னார் இந்த கழுகு என்ன பண்ணுமா புது பலன் அடைந்து அது செட்டைகளை அதாவது அந்த படிய அந்த வசனத்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகு மேல போனோம்னா செட்டைகளை என்ன பண்ணுமா அடிக்குமா அது மேல போனோம்னா மேல பார்த்துக்கிட்டே செட்டைகளை அடிக்குமா அப்படியே மேல போயிடும் நல்ல மேல போயிடுமா மேல போனோம்னா செட்டை அடிக்காது பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணும் அப்படியே செட்டையை விரிச்சுக்கிட்டு அதாவது மேல செட்டையை அடிச்சுக்கிட்டே மேல போயிடுமா மேல பார்த்துக்கிட்டே மேல போயிடும் இப்ப செட்டை அடிக்காம அப்படியே நிற்கும் போது என்ன பண்ணுமா கீழே பார்க்குமா அங்கிருந்து என்ன பண்ணுமா கீழே பார்க்குமா அப்படி கீழே பார்க்கும்போது அது என்ன பண்ணுமா அப்படியே கீழே வந்துருமா செட்டை அடிக்காதான் செட்டையை இப்படி வச்சுக்குமா செட்டையை இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுமா அப்படியே கீழே வந்துருமா அதனால அவர் என்ன சொன்னாருன்னா நீ கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைஞ்சி மேலே பார்த்துக்கிட்டே செட்டைகளை அடிச்சுட்டு மேலே வந்துரு ஆனால் அங்கேருந்து என்ன பண்ணாத கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வரும் பொழுது மேலே பார்க்க மேலே அதாவது மேலே போயிருக்க உயர்த்திக்கிட்டே இருப்பார் அங்கேருந்து கீழே பார்த்துடாதே கீழே பார்த்தா கீழே வருவேன் கர்த்தர் உயர்த்தும் போது பூமிக்குரியவைகளை அல்ல என்ன பண்ணுங்க மேலானவைகளை நாடு மேலே போய்ச்சேரு ஆமென் இதுதான் உன்னை குறித்த தேவனுடைய சித்தம்னு சொன்னார் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுவோம் ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நெருங்கி வருவோம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் ஆகவே கர்த்தருக்கு சமீபம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார் ஆண்டவரோடு நெருங்கி வருவோம் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார் நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் உன்னை நின்று விடுவிப்பார் பயப்படாத கவலைப்படாத கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் அது ஆண்டவரை பார்த்து பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம் ஓடி முடிக்கணும் நம்ம அல்லேலூயா ஓடி முடிக்கணும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார் ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்வார் தொடர்ந்து அவரை பார்த்து அவருக்குள்ளே வளர்ந்து வருவோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான கிருபை நமக்கு தருவார் எழும்பி நிற்போம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் அல்லேலூயா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஆமென் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா வெட்கப்பட மாட்டேன் கைவிடப்பட மாட்டேன் கர்த்தருன்னு நடத்துவார் தைரியமாயிரு என்ன வந்தாலும் ஆண்டவரை நோக்கிப்பார் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது அவர் அறியாமல் ஒன்று உனக்கு வராது அவர் அறியாமல் ஒன்று உனக்கு வராது அவர் உன்னை கைவிடவே மாட்டார் பயப்படாதே தைரியமாயிரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஹல்லேலூயா தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவார் எங்கள் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் நடத்துகிற பாதையில் தைரியமாய் நடந்து வர எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கிருபை எங்களோடு இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும் மூக்கு பிரியமாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டுள்ள பிள்ளைகளாக மூடு நெருங்கி வருகளாக இருக்க எங்களுக்கு கிருபத்தார்
எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும் கிருபையினால் முடிவடை நடத்தும் பெரிய காரியங்களை செய்துள்ளோம். நம்முடைய கரங்களை தொடர்ந்து நடக்கிற திருவிருந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நீரே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.